ஆயிடுச்சு. அண்ணனோடதான் வருவீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவரை ஜாமீன்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாமே. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. ஏ பானு, அவளே சோர்ந்து போய் வந்திருக்கா. நீ வேற ஏன் அவன் மனசை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்க? இப்ப என்ன நடந்து போச்சு? இந்த மாதிரி நேரத்துல நாம தான் அவளுக்கு தைரியமும் நம்பிக்கையும் கொடுக்கணும், புரியுதா? அம்மா, நீங்க உள்ள கூட்டிட்டு போங்க. போமா? நான் நல்லா யோசனை பண்ணிதாம்மா சொல்றேன். இப்ப கூட பார்த்தேல்ல, வர்ற வழியில அக்கம் பக்கத்துல இருக்கவங்கெல்லாம் எப்படி எல்லாம் பேசினாங்கன்னு. இந்த நிலைமையில நீ குழந்தை வச்சுக்கிட்டு தனியா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. உன்னை இப்படி விட்டுட்டு எங்களால் மட்டும் எப்படிமா அங்க நிம்மதியா இருக்க முடியும்? சொல்றத கேளுமா, பேசாம நம்ம வீட்டுக்கு வந்துருமா போலாம். இல்லம்மா, நான் நல்லா தெரிஞ்சுதான் பேசுறேன். நாங்க இங்க குடி வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இங்க தெரிஞ்சவங்களே ரொம்ப கம்மி தான். அவங்களே எங்களை குத்தி காட்டிதான் பேசுறாங்க. ஆனா அது நான் பிறந்து வளர்ந்த வீடு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன நல்லா தெரியும். அவங்க என்ன குத்தி காட்டி பேச மாட்டாங்களா? என் புருஷன் மேல பழி விழுந்ததுக்காக நான் அவமானப்படலாம். என்ன பெத்த பாவத்துக்காக நீங்க எதுக்குமா அவமானப்படணும்? எனக்கு தைரியமும் நம்பிக்கையும் இருக்குமா. அக்கம் பக்கம் பேசுறவங்க வாய் அடிக்கிற மாதிரி என் புருஷன் எந்த தப்பும் பண்ணலன்னு கம்பீரமா வெளியே வருவாரு. நான் இங்கே இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க. அர்ச்சனா, கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா. உன்னை இந்த நிலைமையில இங்க விட்டுட்டு நானும் அம்மாவும் அங்க எப்படிமா நிம்மதியா இருக்க முடியும்? பயப்படாதீங்கப்பா, நான் தனியா இருக்கிறதுனால வேதனை தாங்க முடியாம ஏதாவது தப்பான முடிவுக்கு போயிடுவேன்னு நினைக்காதீங்க. நான் அந்த மாதிரி கோழை இல்லப்பா. என் மனசுல வைராக்கியம் இருக்கு. என் புருஷனை வெளியில கொண்டு வந்து காட்டணுங்கிற வெறி இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல என்னை இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்க அப்பப்ப வந்து போங்க. என் புருஷனை வெளியில கொண்டு வர என்ன செய்யணுமோ அதை நாம எல்லாரும் சேர்ந்து செய்வோம். இப்ப நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க. நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. அர்ச்சனா சொல்றதா சரி. தாயா பிள்ளையா பக்கத்துல நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். ஆமாமா, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, அர்ச்சனாக்கா பாத்துக்கிறோம். நீங்க வருத்தப்படாதீங்க. சரி விடு சிவகாமி, இவதான் பிடிவாதமா இருக்கா. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் ஆறுதலா இருக்காங்க. அப்புறம் நாம எதுக்காக பயப்படணும்? அடிக்கடி நாம வந்து பாத்துட்டு போவோம். நாங்க வரோம் அர்ச்சனா. சரிப்பா. அம்மாடி, குழந்தை ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. சரி, போயிட்டு வரோம். வரம்மா. என் பொண்ணு கொஞ்சம் பாத்துக்கங்க. இதுக்கு ஏமா கண் கலங்குறீங்க? அர்ச்சனா உங்க பொண்ணு இல்ல, என் பொண்ணு மாதிரி. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க, போங்க. அவ சாப்பிட மாட்டா. நீ பார்த்து அவளை சாப்பிட வைமா. நான் பாத்துக்கிறேம்மா, கவலைப்படாதீங்க. நீங்க தைரியமா இருங்க. ஏண்டி இப்படி பண்ற? உங்க அப்பா வந்து உனக்கு கொண்டே போட்டுருவாரு. உலக உட்காந்து சாப்பிடுற. கொல்லட்டும். என் கண்ணு போன இடத்துக்கு நானும் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன் புருஷனை நான் சும்மா விட மாட்டேன், விட மாட்டேன். என் கண்ணனை கொண்ணு அந்த பழிய ஒரு நல்லவர் மேல போட்ட உன் புருஷனை இந்த உலகத்துக்கு காட்டி கொடுக்காம விட மாட்டேன். என்னடி இது? சாப்பாடு தட்டு கீழே கிடக்கு, சாப்பாடு எல்லாம் செதறி கிடக்குது. இல்லங்க, சாப்பிட மாட்டேன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறா. ஒரே வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறா. எனக்கு பயமா இருக்குங்க. ஏண்டி, உன்னை செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால நீ எதை செஞ்சாலும் பொறுத்துக்கோ நினைச்சா கொண்டுடும். என்னங்க சுமாரி, இவளை எப்படி வழி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ எல்லாம் ஒரு அப்பனா? கொலைகார பாவி. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். நாசமா தான் போவேன். நாங்க உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சோம்?
என்னடி தோசை இது? போய் முருகலா போட்டு எடுத்துவா. அம்மா, அம்மா, என்னம்மா டிஃபன் சாப்பிடவே இல்லப்பா? போன் வந்ததுன்னு மாடிக்கு போயிருக்காரு. முருகலா தோசை கேட்டாரு, போட்டு வச்சிருக்க. நீ போய் கூப்பிடுமா, ஆறிட போகுது. நீ பெத்த பொண்ணு, அவளை பேச விட்டுட்டு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? ஆசையா பாசமா வளர்த்த பிள்ளனே, அதான் அதட்டி மிரட்டி ரூம்ல அடைச்சு வச்சிருக்கனே. அன்பு ஆசை பாசம் எல்லாம் நம்ம சொல் பேச்சு கேட்டு நடக்கிற பொண்ணுங்க மட்டும் தான்டா. எப்ப நம்ம சொன்ன பேச்சு கேட்காம நமக்கு எதிராக யமனா வந்து நிக்கிறாளோ அதுக்கப்புறம் அன்பாவது பாசமாவது. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கழுத்து கிள்ளி போட்ட வேண்டியதானா? இல்லனே, அது வந்து பந்தம் பாசம் எல்லாம் பாத்துட்டு இருந்தா நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்க முடியாதுடா. எனக்கு என்ன எடுத்துக்க, செல்வம் எனக்கு சொந்தக்காரன் விட்டு வச்சனா? அவனால எனக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனேயே அவனை பழி வாங்கறதுக்காக உன் பொண்ணோட காதல க்ளோஸ் பண்ணி அவன் ஓட்டிருந்த கார்ல மறைச்சு வைக்கலையா? அவனை போலீஸ்ல மாட்டேவில்ல. ஆமாண்ணே, அவ்வளவு ஏண்டா? போலி பத்திரத்தை கொடுத்து என்னை ஏமாத்தினாங்கிற ஒரே காரணத்துக்காக மாப்பிள்ளனு கூட பார்க்காம அவனை அடிச்சு வீட்டை விட்டு வெளியே வரட்டல? நமக்கெல்லாம் பந்த பாத்தெல்லாம் இருக்கக்கூடாதுரா? என் பொண்ணு ரேவதியை அரட்டி உருட்டி மிரட்டி என் கண்ட்ரோல வச்சிருக்கல, அது போல நீ உன் பொண்ணை வச்சிருக்கணும். புரியுதா? சரி, போன வை. என்ன அப்பா, அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க. கொலைய நீங்க பண்ணிட்டு பழைய செல்வ மாமா மேல போட்டீங்களா? விட மாட்டேன். செல்வ மாமா தண்டனை அனுபவிக்க நான் விட மாட்டேன். நானே போய் போலீஸ் கிட்ட உண்மையெல்லாம் சொல்றேன். ஓ, சரி ரிச்சர். யார் இது இவ்வளவு காலையில?
வந்திருக்கீங்க, அதுவும் கீரெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. வாங்கம்மா உள்ள வாங்க. அம்மாடி, ராத்திரி பூரா நான் தூங்கவே இல்லைம்மா. உன்னையே நினைச்சிட்டு இருந்தேன். உன்னை தனியாக விட்டுட்டு வந்துட்டோமேன்னு உங்கள் அப்பா கிட்ட புலம்புனேன். அதான் விடிஞ்சதும் நீயே நேரில் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுன்னு சொல்லி அனுப்புனாரு. ஏம்மா, நான் தான் நேத்தி சொன்னேன்ல, நான் தைரியமாக இருக்க, என்னை நினச்சி யாரும் கவலைப்படாதீங்கன்னு. அவ்வளோ சொல்லியோ ராத்திரி எல்லாம் தூங்கலன்னு சொல்கிறீங்க. ஏற்கனவே உங்களுக்கு உடம்புக்கு ஆகாது, இப்படி தூங்காமல் இருந்து உங்கள் உடம்புக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னம்மா பண்ண முடியும்? எனக்கு ஒன்றும் ஆகாதும்மா. எனக்கு என்னம்மா, நான் வாழ்ந்து முடிச்சவ. ஆனால் நீ வாழ வேண்டியவ. ஆண்டா உனக்கு இப்படி ஒரு சோதனை கொடுத்துட்டானே, அதை நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்கு. என்னம்மா பாத்திரத்தெல்லாம் திறந்து பாக்குறீங்க? ராத்திரி நான் சாப்பிட்டுருப்பேன் இல்லையான்னு பாக்குறீங்களா? ஆமா அர்ச்சனா, நீ சமைக்கவே இல்லையா? பட்னியாவா இருக்க? குழந்தைக்காவது ஏதாவது கொடுத்தியா? கவலைப்படாதீங்கம்மா, நாங்க ரெண்டு பேருமே நல்லா சாப்பிட்டோம். நீ சமைச்ச மாதிரியே தெரியல, பாத்திரம் எல்லாம் சுத்தமா இருக்கு. நான் சமைக்கலங்கிறது உண்மைதான், ஆனா எனக்கு தேவையான சாப்பாடும் குழந்தைக்கு பாலும் ஹவுஸ் ஓனர் அம்மாவும் பக்கத்து வீட்டு பானுவும் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அவங்க கிட்டே போய் கேட்டுக்கோங்க. நிஜமா அம்மா சொல்றேன், என்னால நம்பவே முடியல. என்ன நம்புமா, நான் நல்லா சாப்பிட்டேன்னு தூங்குனேன். ஏன்னா என் புருஷன் நிரப்புறாதுங்கிற எண்ணம் என் அடி மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அவரை எந்த வேதனையும் சோதனையும் எதுவும் செஞ்சிட முடியாது. அப்படி இருக்கும்போது நான் ஏமா பட்னி கிடக்கணும்? அது மட்டும் இல்லம்மா, என் புருஷனை வெளியில கொண்டு வரதுக்காக கோர்ட் கேஸ்னு அலைய வேண்டியிருக்கு. அதுக்கு நான் தெம்பா இருக்க வேண்டாம். அதுக்காக தான் நான் சாப்பிட்டு நிம்மதியா தூங்கினேன். என்னம்மா அப்படி பாக்குறீங்க? என் முந்தானிய பிடிச்சுக்கிட்டு என் முதுகுக்கு பின்னாடி நின்னு நான் அந்த உலகம் நினைச்சுக்கிட்டு இருந்த அர்ச்சனாவை எப்படிலாம் பேசுறது? நீ பேசுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் பெருமையாகவும் இருக்குமா. காலமும் சூழ்நிலையும் தான் ஒரு மனுஷனை இந்த மாதிரியெல்லாம் மாத்துது. சரிம்மா, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்னம்மா செய்யணும்? நான் தினாவையும் வக்கீலையும் போய் பார்க்கணும். போகிற இடத்துக்கெல்லாம் குழந்தைய தூக்கிட்டு போக முடியாது. நீங்கள் குழந்தைய பார்த்துக்கிறீங்களாம்மா? ஆ, கொடு வாங்க. ஏம்மா நான் கூட வரட்டுமா? வேண்டாம்மா, நீங்க அலைஞ்சா உங்க உடம்புக்கு முடியாம போயிடும். நீங்க குழந்தைய பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. வரட்டுமாம்மா, பத்திரம் பார்த்து போயிட்டு வா. அர்ச்சனா, ஏம்மா நின்னுட்ட? அக்கா. வாங்க மாப்பிள்ள. அக்கா, அந்த கடவுள் எங்க உன்னை இப்படி சோதிக்கிறான்? எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நினைக்கிற செல்வம் அம்மாக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத அந்த நல்ல மனுஷன் மேல இப்படி கொலைப்பழி விழுந்துருச்சேக்கா. இங்க பாரு காவியா, நானே தைரியமா இருக்கும்போது நீ எதுக்காக அழற? அவர் கண்டிப்பா நிரபராதின்னு வெளியில வந்துருவாரு. நிக்கிறீங்களா மாப்பிள்ள? உட்காருங்க, பாய சரியா போடுமா. வெரி சாரி அர்ச்சனா, ரொம்ப இம்பார்ட்டண்டான மீட்டிங் ஒன்று இருந்ததுனால தான் என்னால் கோர்ட்டுக்கு வர முடியாமல் போயிடுச்சு. எனிவே, போலீஸ் ஸ்டேஷனில் செல்வத்தை மீட் பண்ணப்போ தினம் அவரோட அட்வொகேட்டும் எப்படியாச்சும் அவர் வெளியே கொண்டு வந்துடும் அங்கிள் சொன்னார். அந்த நம்பிக்கையில் தான் ஐ டென்ட் கம் டு த கோர்ட். ஐம் ரியலி வெரி சாரி. அதனால என்னங்க, பரவாயில்ல. நீங்கள் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து பேசினதே எங்களுக்கு ஆறுதலாக இருந்தது. இப்போ கூட நான் தினமும் அவர் லாயரை பார்த்து பேசிட்டு தான் வரேன். நான் அவங்ககிட்ட பேசுகிறப்போ அவங்களுக்கு என்னோடய மொபைல் அவர் தேவைப்படுமான்னு கேட்டேன். இட்ஸ் ஓகே, எப்படியும் அடுத்த ஹியரிங்கில் அவரை நாங்கள் பெயில் எடுத்துருவோம். அது மட்டும் இல்லை, இந்த கேஸை நாங்கள் ஒன்றிலாம் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த லாயரை பார்க்கும்போது கூட ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி தான் தெரியறாரு. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி, அவங்க கண்டிப்பாக பெயில் எடுத்துருவாங்க. அப்படிங்களா? நான் தினாவையும் லாயரையும் பார்க்கறதுக்காக தான் கிளம்பிட்டிருந்தேன். ஐ டோன்ட் திங்க் ஸோ, ஏன்னா இப்போ தான் நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன். அவங்க எப்படியும் இப்போ செல்வத்தை பார்க்க ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம் தான் நான் வந்தேன். வீணா உங்கள் மைண்டை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி உங்கள் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க. நானே அர்ச்சனாவை நினச்சிதான் பதறிப்போய் இங்கே வந்தேன். ஆனால் அர்ச்சனா பேசுனதை கேட்டப்போ நானே அர்ச்சனா கிட்ட தான் தைரியத்தை கற்றுக்கணும் போல தோணுச்சு. ரியலி?
வெரி குட். இந்த மாதிரி தான் எப்போ கான்ஃபிடென்டாக இருக்கணும். பிரச்சனையில் பார்த்து பயந்துடக்கூடாது. இந்த தைரியமே செல்வத்தை வெளியில் கொண்டு வந்துடும். எனிவே இட்ஸ் கெட்டிங் லேட். கவியா, ஷல் வி லீவ்? அக்காவோட தைரியத்தை பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குங்க. அக்கா நான் வரேங்க்கா. வரேம்மா. போயிட்டு வரேன் செல்லம். See you. ஓ, ஜஸ்ட் a minute. அர்ச்சனா, தப்பாக நினச்சிக்காதீங்க. தயவுசெஞ்சு இதை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் உங்களுக்கு பணம் தேவைப்படும். ப்ளீஸ். பரவாயில்லைங்க, பணம்லாம் எதுவும் வேண்டாம். அர்ச்சனா, கேஸ் நடத்துறதுக்கு பணம் தேவைப்படுமா? வாங்கிக்கம்மா. இல்லை வேண்டாம்மா. இந்த மாதிரி சூழ்நிலையில் என் தங்கச்சியை கட்டிக்கிட்ட இவரும் இன்னொரு தங்கச்சியை கட்டிக்க போகிற தினாவும் என் புருஷனுக்காக உதவி பண்ணிட்டு இருக்காங்களே, அந்த நல்ல மனசு எனக்கு போதும். பணம்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்படி எனக்கு ஏதாவது தேவைன்னா நானே உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். See you, auntie. Bye, Archana.